ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபேமிலி நெஸ்ட் இன்னைக்கு மசாலா உதிராம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ மீன் எடுத்து டி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலா பைன் பண்றதுக்கு ஒரு டேபிள் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு கூடவே ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மீன் மிளக்க மசாலா உதராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா பைண்டாகி வரும் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ் மேலே கோட் பண்ணிடலாம் மசாலா கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் மீன் மேலே நல்லா ஒட்டிட்டு வரும் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேலே மசாலா நல்லா கோட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி எல்லா பீஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸ்லேயும் மசாலா நல்லா கோட் ஆனதும் இது ஒரு டூ ஹார்ஸ் நல்லா ஊற விடுங்க இப்போ டூ அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் மீன் துண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரவுன் ஆய்க்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் அது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா மசாலா உதிராமல் மீன் மேலே நல்லா பைண்டாக வந்துருக்கு அதே மாதிரி மீன் போட்டதும் உடனே திருப்பாதீங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு சைட் திருப்பி விட்டுருங்க இப்போ ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் அக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்